நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பகுதியில் இலக்கண பகுதி பார்த்த இல்லையாக்கனே, அதனுடைய மொழிபெயர்ச்சி தான் நாம் பார்க்க போகிறோம். கேட்க கவனிங்க. கல்வியின் சிறப்புகளை விளக்கும் கதைகளை கேட்டு மகிழ்க. கல்வியினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய கதைகளை கேட்க சொல்கிறாங்க. அடுத்து கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. கல்வியே அழியா செல்வம் வகுப்பறையில் நம்ம பேசி பார்க்கலாம், சரியா? அடுத்து பாரு, சொல்ல கேட்டு எழுதுக. இதெல்லாம் ஒரு முறை படித்து பாருங்கள். தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த ஒரு நூல், தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல், தன் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. பருவம் வளர வளர அதுவும் நுட்பமாக கற்கப்படுகின்றது. திருக்குறளுக்குரிய சிறப்பே அதுதான், அது எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விழுமிய நூல். எனவே திருக்குறள் இல்லாத வீடும் இருக்கக்கூடாது, திருக்குறள் படிக்காத தமிழரும் இருக்கக்கூடாது, சரியா? அடுத்து பாரு, கீழ்காண்பவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. தேன் மலர், மலர் தேன், மா இலை, புரியுதா? குருவிக்கூடு, காய்கனி, சிட்டுக்குருவி, குருவி முட்டை, மாமரம், தேன்கூடு, இந்த மாதிரி, புரியுதா? அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம். நிறுத்தற்குறிகளை எங்கெங்கெல்லாம் நாம் போடணும், காற்புள்ளி எங்கே போடணும், முற்றுப்புள்ளி எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு முறை படித்து பாருங்கள், சரியா? பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். 1, இப்போ முக்கணி எடுத்துக்கிட்டீங்கன்னா மா, பலா, வாழை. இப்போ மா அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? கமா வரும். வாழை, பலா, பலா இடத்துல கமா வரும், வாழை ஆகும். அந்த இடத்துல கமா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? கமா போட்டால் இன்னும் தொடருதுன்னு அர்த்தம், அதனால் கடைசியில் போடக்கூடாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, குறிஞ்சி கமா முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கடைசியில் கமா போட்டிருக்காங்களா? போடலப்பா, போடக்கூடாது, சரியா? அடுத்து கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா, அன்புள்ள தோழிக்கு, அங்கே இடத்துலலாம் கமா வரும். வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். வினை எச்சம், அந்த வினை வந்து முற்று பெறாமல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும்? காற்புள்ளி வரணும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, அங்கே சென்று போயிருக்கான், என்ன பண்ணனாங்கிறது கொடுக்கல இல்லையா? அப்போ சென்று அப்படிங்கும்போது அங்கே என்ன வரும்? வினை எச்சம். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வரணும்? பூ பறித்தான், சென்று பூ பறித்தான் அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கமா போடணும், சென்று வந்து அந்த இடத்துலலாம். இலை பறித்து, வாழை இலை பறித்து வந்தான், புரிஞ்சுதா? அடுத்து பாரு, மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். மேற்கோள் குறிக்கு முன்னாடி, சரியா? குழந்தை நிலவை பார்த்து மேற்கோள் கொடுத்துருக்காங்க, நிலா நிலா ஓடிவா, மேற்கோள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி அங்கே என்ன வரணும்? கமா வரணும். முடிஞ்சு கார் புள்ளிக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்? கமா வரணும். முடிந்த பின்னாடி வந்து அங்கே என்ன பண்ணக்கூடாது? எதுவும் போடக்கூடாது, சரியா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க, மேற்கோள் குறிக்கு முன்னுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே முன்னாடி தான் கமா வரணும், இந்த பக்கம் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? கமா வரக்கூடாது, சரியா? அடுத்தது முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். இறுதி வரி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வரி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே என்ன வரணும்? முகவரிக்கெல்லாம் கமா போடணும். நம்ம போடுறோம் இல்லையா, முதல்ல என்ன பண்ணுறோம்? விடுப்பு விண்ணப்பத்தில் உங்கள் பேர் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க இல்லையா, அங்கே பேருக்கு பக்கத்தில் இங்கே என்ன பண்ணணும்? கமா போடணும். அப்புறம் என்ன வகுப்பு? 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கமா ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாச்சிப்பட்டி வெண்ணந்தூர், கமா. இப்போ ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? கமா. இப்போ நாச்சிப்பட்டி அப்படிங்கும்போது கடைசியில் என்ன வரணும்? முற்றுப்புள்ளி வச்சிடணும், சரியா? அடுத்தது அரைப்புள்ளி,
ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், அங்கே அரைப்புள்ளி வரும். கனக விசயருடன் போரிட்டான், யார் படையெடுத்து போகிறான், யார்கிட்ட போரிடுறான் அப்படிங்கிறத இடையில இங்கே என்ன வரணும், அரைப்புள்ளி வரணும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான். உடன்பாடு, கெட்டவன் என்ன பண்ணிடுவான், அழிந்து போயிடுவான். புரிஞ்சுதான்? அப்போ அங்கே என்ன வரணும், நன்றாக படித்ததால் உயர்ந்தான் தாழ்ந்தான் அப்படிங்கும்போது அங்கே அரைப்புள்ளி வைக்கணும். முக்கார் புள்ளி, சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். இருதினை, இருதினை அதை நாம் என்ன பண்ணணும், விரித்து கூறணும். அப்போ இங்கே என்ன வரணும், முக்கார் புள்ளி வரணும். அப்போ அதை மட்டும் இங்கே இருதினை உயர்தினை கமா அக்ரிணை அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதான்? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, முத்தமிழ் இயல் இசை நாடகம். அடுத்து முற்றுப்புள்ளி, சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். ஒரு சொற்றொடனுடைய கடைசியில் முற்றுப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். திரு வி கா, மா கா ஆ, உ ஓர் நடுநிலை பள்ளி. புரியுதா? இந்த மாதிரி இப்போ ஏ பி ஜே இந்த மாதிரி. புரிஞ்சுதான் இல்லையா? அடுத்தது பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். உங்களுடைய இன்சில் அப்பா அப்பா போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி வரும். அடுத்து வினாக்குறி, வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். கேள்வி கேட்குற இடத்துல அந்த கடைசியில் என்ன பண்ணணும், கேள்விக்குறி போடணும். புரியுதா? திருவள்ளுவர் எழுதிய நூல் எது, அப்போ அங்கே என்ன பண்ணணும், கேள்விக்குறி போடணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு, சேக்கிலார் எழுதிய நூல் எது, கம்பர் இயற்றிய நூல் எது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல உன் பெயர் என்ன அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும், கேள்விக்குறி இடணும். அடுத்து பாரு வியப்புக்குறி, வியப்புக்குறி எங்கெங்கெல்லாம் போடணும், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் நாம் என்ன பண்ணணும், இந்த ஆச்சரியக்குறிய போடணும். சரியா? இப்போ தமிழின் இனிமைதான் என்னே, பாம்பு பாம்பு அந்தோ இயற்கை அழிகிறது. புரிஞ்சுதா? ஆஹா என்னே இயற்கையின் அழகு. அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஆச்சரியக்குறி போடணும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி, தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறி, இன்னொரு கூற்று உடன்பட்டு இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம். அப்போ நல்லங்க மேலாம் என்ன பண்ணணும், மேற்கோள் குறி இடணும். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இந்த மாதிரி இடங்களில் ஒற்றை மேற்கோள் வரும். இரட்டை மேற்கோள், நேர்கூற்றுகளிலும் நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறிய நாம் பயன்படுத்தணும். புரிஞ்சுதான்? திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். நேர்கூற்று அவரே சொல்கிற பொன்மொழி. புரியுதா? அடுத்து பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். முற்றுப்புள்ளி, திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். போகட்டு விளையாட போகட்டுமா, இவங்க என்னது கேள்வி கேட்குறான் என்று கேட்டான். கடைசியில் முற்றுப்புள்ளி. அடுத்து திரு வி கா எழுதிய
எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றது. கொஞ்சுதான் அந்த மாதிரி. பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. அதை படித்து பார்த்துட்டு கடைசி கரெக்டாக நீங்களே அதை செஞ்சு பாருங்கள். சரியா? கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையெழுதுக. எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? எந்த நாளை முன்னிட்டு? உலக புத்தக நாள் இங்கே கொடுத்துருக்காங்க பார், உலக புத்தக நாள். இது முதல் வினாவுக்குண்டான பதில். அடுத்தது, புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சென்னையில். புரியுதா? இது ரெண்டு. புத்தக கண்காட்சி எத்தனை நாள்கள் நடைபெறுகிறது? ஏப்ரல் 13 முதல் 23 முடிய. புரிஞ்சுதா? இது 3. இப்போ 13-23 இடையில் எத்தனை நாள்னு எண்ணி இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது, புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? எவ்வளவு? இலவசம். இது வந்து 4வது வினாவுக்குண்டான பதில். புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை என்னது? இங்கே கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். புத்தகங்கள். புரியுதா? இது 5வது வினா. இங்கே இருக்கும், கண்டுபிடிச்சி எழுதுங்க. அடுத்து பாரு, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. இது நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். சரியா? அடுத்து பாரு, மொழியோடு விளையாடு. கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக. எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழியை கண்டறிக. புரிஞ்சுதா? கவனி, திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது? ஆலங்குடி. ஆ-ல-இங்-கு-டி. அடுத்தது, கேடில் விழுச்செல்வம் க-இல்-வி. குமரகுருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். அடுத்து, கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். இயற்கை. திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று உரிமை வேட்டல். உரிமை வேட்டல். அடுத்து 6வது நிறுத்த சொல்கிறேன், உரிமை வேட்டல். புரியுதா? திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று உரிமை வேட்டல். மா குட்டல் பழம் என்பது டேஸ் விகாரம். தோன்றல். வட்டத்தில் சிக்கி எழுத்துலாம் இங்கே எடுத்து எழுதணும். ஆ இல் ரி ஆ இர் வே ஆ. பழமொழி என்னது? அறிவே ஆற்றல். சரியா? அடுத்தது, நிற்க அதற்கு தக. என் பொறுப்புகள், நாள்தோறும் ஒரு திருக்குறள் கற்பேன். அனைவரிடமும் அன்பு கொண்டு வாழ்வேன். இனியாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெய்லியும் ஒரு திருக்குறளை எடுத்து வாசித்து பழகுங்க. சரியா? அனைவரிடமும் எப்படி இருக்கணும்? அன்பாக பழகணும். அடுத்து பாரு, கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். சரியா? அடுத்து, திருவிக்கா எழுதிய நூல்களின் விவரங்களை இணையத்தில் தேடி எழுதுக. என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத மட்டும் நீ எழுதிக்கிட்டீன்னா போதும் இந்த இடத்துல. சரியா? ஏதேனும் ஒரு 10 எழுதிக்குங்க. சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.